வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 6th செகண்ட் டேர்ம் புக்கில் சிவிக்ஸ் டாப்பிக்கில் ரெண்டாவது லெசன் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, முதல் லெசன் அதாவது 6th செகண்ட் டேர்ம் புக்கில் சிவிக்ஸ் டாப்பிக்கில் முதல் லெசன் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த புத்தகத்தில் இருக்க கண்டென்ட் ப்ளஸ் அதை தாண்டி ரெண்டு மூணு கண்டென்ட் வந்து பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட்டே வந்து நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்றைக்கு வந்து ரெண்டாவது லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் டக்கு டக்குன்னு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள். சில விஷயங்கள் வந்து புத்தகத்தை தாண்டி நான் சொல்லுவேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான டாபிக் மட்டும் தான் சொல்லுவேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாளை வந்து குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? ஜனவரி 26, கரெக்டாக ஜனவரி 26 வந்து குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக வந்து ஜனவரி 26 வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் தான் வந்து ஜனவரி 26 1950 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வந்திருக்கும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நம்ம அரசியல் நிர்ணய சபை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது? எப்போ ஏற்றுக்கொண்டாங்க? நவம்பர் 26 1949 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கரெக்டாக? அது புக்கில் இருக்குது. நவம்பர் 26 1949 தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு கொண்டு ஜனவரி 26 1950 நடைமுறைப்படுத்துனாங்க? அதாவது 1949 ஜனவரி 26 வந்து ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ஏன் நவம்பர் 26 நடைமுறைப்படுத்திருக்கலாம்ல, எதுக்காக வந்து ஜனவரி 26 கொண்டு போகணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறத வந்து தீர்மானமாக நிறைவேற்றிருப்பாங்க. எப்போ? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இது முக்கியம், வருஷம் தெரிஞ்சுக்கணும். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறத தீர்மானமாக நிறைவேற்றிருப்பாங்க. அந்த தீர்மானத்தின்படி 1930 நடைபெற்றது, 1929 நடந்திருக்கும் அந்த மாநாடு. அந்த இது தீர்மானம் பார்த்தீங்கன்னா, தீர்மானத்தின்படி 1930 ஜனவரி 26 தான் வந்து பூரண சுதந்திர நாளாக, அதாவது பூரண சுயராஜ்ய டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்போ தான் கொண்டாடிப்பாங்க. ஜனவரி 26 1930 தான் வந்து அந்த ஜனவரி 26 வந்து பூரண சுதந்திர நாளாக வந்து அல்லது விடுதலை நாளாக கொண்டாடிருப்பாங்க. ஸோ அந்த நாளை நினைவு கூறணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொண்டாலும் நடைமுறைப்படுத்துறதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி ஜனவரி 26 1950 நடைமுறைப்படுத்திருப்பாங்க, சரியா? இந்த ஹிஸ்டரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புக்கில் இருக்குது, சரியா? ஷார்ட் அண்ட் ஷூட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ வந்து விடுதலை நாளாக அல்லது பூரண சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜனவரி 26 1930 அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போன்னு கேட்பாங்க. எப்போ பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற தீர்மானத்தை எந்த மாநாட்டில் நிறைவேற்றினாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு, ஓகேவா? ஓகே, அவ்வளோதான், அதை பற்றி அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, அதில் எத்தனை மெம்பர்ஸ் மொத்தம் இருந்திருப்பாங்க? எத்தனை மெம்பர்ஸ்? 389, கரெக்டாக, மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபை வந்து எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அந்த அரசியல் நிர்ணய சபையை அமைச்சிருப்பாங்க? எந்த குழு? அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் மிஷன், தூதுக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அரசியல் நிர்ணய சபை அமைச்சிருப்பாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபை வந்து எந்த வருஷம் அமைச்சிருப்பாங்க? எந்த வருஷம்? புக்கில் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 1946, முக்கிய முக்கியமான வருஷம். 1946 தான் வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபை மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் கேட்பாங்க? 389 உறுப்பினர்கள். அந்த 389 உறுப்பினர்களில் மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பெண் உறுப்பினர்கள்? மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க, கரெக்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபை வந்து 1946 ஃபார்ம் பண்ணியாச்சு, அதோடைய முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்போ நடைபெற்றது? மிக முக்கியமான கேள்வி. டிஎன்பிசியில் ஒரு 10-15 கேட்டிருப்பாங்க அந்த கேள்வி மட்டும். December 9, 1946 தான் வந்து அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது. அதே மாதிரி அந்த முதல் கூட்டத்தில்
கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அப்படி எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 389 பேர் அப்படின்னு பார்த்தோம், கரெக்டா. ஆனால் 389 உறுப்பினர்களும் முதல் கூட்டத்தில், அதாவது December 9, 1946 நடைபெற்ற முதல் கூட்டத்தில் கலந்துருக்க மாட்டாங்க. மொத்தம் 211 மெம்பர் தான் கலந்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கணும். இது மிக முக்கியமான கேள்வி. டிஎன்பிசி ஆர்டர் மட்டும் கேட்ட கேள்வி, எத்தனை உறுப்பினர்கள் வந்து முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. 211 பேர் கலந்துருப்பாங்க, சரியா? ஓகே, December 9, 1946 முதல் கூட்டம், அதே மாதிரி ஏற்றுக்கொண்டது November 26, 1949. மொத்தம் இது அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க வந்து மொத்தம் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்க? 2 years 11 months 18 days. ஓகேவா, ரொம்ப முக்கியமான கேள்வி, டிஎன்பிசி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க வந்து எடுத்திருப்பாங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சட்ட வரைவுகள் இருக்கு பார்த்தீங்களா, சட்ட வரைவுக்குள்ள மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள், அதாவது டிராஃப்டிங் எமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த டிராஃப்டிங் எமிட்டில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க எத்தனை உறுப்பினர்கள், மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அந்த டிராஃப்டிங் எமிட்டுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் தலைவர்? யார்? அம்பேத்கர் தான் வந்து அந்த டிராஃப்டிங் எமிட்டுடைய தலைவர். அதே மாதிரி இந்த மொத்தம் 7 உறுப்பினர்கள் யார் யாருன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தலைவர், அம்பேத்கரை சேர்த்து தான் 7 பேர், சரியா? அம்பேத்கர் தலைவர், என் கோபால் சுவாமி ஐயங்கர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கே ஏ முன்சி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ், டி கிருஷ்ணமாச்சாரி. மொத்தம் 7 உறுப்பினர் இருக்காங்க. அந்த 7 மெம்பரையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இல்லாத, சாரி, அந்த சட்ட வரைவு குழுவில் இல்லாத நபரை தேர்ந்தெடுப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் 7 மெம்பரையும் படித்து வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, நம்ம அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க? January 26, 1950 நடைமுறைப்படுத்துகிறாங்க. அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட போது எத்தனை பகுதிகள் இருந்திருக்கும், எத்தனை ஆர்டிக்கல் இருந்திருக்கும், எத்தனை ஷெடியூல், அதாவது எத்தனை அட்டவணைகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எத்தனை புக்கில் கொடுத்துருக்காங்க, மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் இருந்திருக்கும், 395 ஆர்டிக்கல் இருந்திருக்கும், கரெக்டாக 395 ஆர்டிக்கல், எத்தனை அட்டவணை இருந்திருக்கும், மொத்தம் 8 அட்டவணைகள் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி எத்தனை பகுதிகள் இருந்திருக்கும், 22 பகுதிகள் இருந்திருக்கும், கரெக்டாக. இப்போ எத்தனை பகுதிகள் இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ எத்தனை பகுதிகள் இருக்குது? இப்போ 25 பகுதிகள் இருக்குது, கரெக்டாக, 25 பார்ட். அதே மாதிரி அட்டவணை எத்தனை அட்டவணை இருக்குது? அட்டவணை வந்து 12 அட்டவணை, கரெக்டாக. முதல்ல 8 இருந்திருக்கும், இப்போ வந்து 12 அட்டவணை, ஒரு 4 அட்டவணை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த 12 அட்டவணை நீங்கள் படித்து வச்சுக்கணும். அந்த 4 அட்டவணை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 4 அட்டவணையும் எந்த சட்டத்திருத்தம் மூலமாக எந்த வருஷம் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதையும் கேட்பாங்க, சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நாடுகளை வந்து அலசி ஆராய்ஞ்சி அதனுடைய கான்செப்டை எடுத்து வச்சுருப்பாங்க. மொத்தம் எத்தனை நாடுகள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை எங்கேருந்து எடுத்திருப்போம், யூஎஸ்ஏ. அடிப்படை கடமை முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யா. அதே மாதிரி டிபிஎஸ்பி அயர்லாந்து, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நிறைய நாடுகளை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சி தான் எடுத்துகிட்டு வச்சுருப்போம். ஸோ அது வந்து மொத்தம் எத்தனை நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை நாடுகள், 60 நாடுகளில் உள்ள அரசியலமைப்பு ஆராய்ந்து தான் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம் நம்மளுக்கு, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ஆலோசகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பு ஆலோசகர் யார், பிஎன் ராவ், அரசியலமைப்பு ஆலோசகர். அதே மாதிரி அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் அரசியல் நிர்ணய சபையின் தலைவர். சட்ட வரைவு குழு டிராஃப்டிங் எம்டினா அம்பேத்கர், இவங்க வந்து அரசியல் நிர்ணய சபையின் தலைவர்னா யாரும் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அதே மாதிரி தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்பாங்க, அரசியல் நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்பாங்க, சச்சிதானந்த் சின்கா. இதுவும் இந்த ஸ்கூல் புக்கில் இல்லை, பின்னாடி படிக்கப்படி உங்களுக்கு வரும். சச்சிதானந்த் சின்கா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சச்சிதானந்த் சின்கா தான் வந்து தற்காலிக தலைவராக செயல்பட்டுருப்பாங்க, சரியா? அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியல் நிர்ணய சபையினுடைய, அதாவது அரசியலமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யார், அம்பேத்கர் அவங்க தான் வந்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா டிராஃப்டிங் எமிட்டி தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த டிராஃப்டிங் எமிட்டியுடைய தலைவர் தான் அம்பேத்கர். ஸோ அதனால தான் வந்து அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிற காரணம், அம்பேத்கர் சொல்கிற காரணம் அதுதான். அதே மாதிரி இந்த சட்ட வரைவுகள் பார்த்தீங்களா, டிராஃப்டிங் எமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, August 29, 1947 வந்து அந்த டிராஃப்டிங் எமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக. இப்போ வந்து அந்த அரசியலமைப்பு, அந்த அரசியலமைப்பு புக் இருக்குல்ல, அரசியலமைப்பு சட்டம் வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட அந்த உண்மை பிரதிகள் அங்கே இருக்கதா சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, வேறு எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். அதே மாதிரி அரசியலமைப்பு நாள் அப்படின்னா எதை சொல்லுவோம், அதாவது கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம், November 26 தான் வந்து கான்ஸ்டியூஷனல் டே. அதாவது November 26, 1949 வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. ஸோ அந்த நாளை தான் வந்து அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கான்ஸ்டியூஷனல் டே அல்லது அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 26 மிக முக்கியமான உண்மை, சரியா? ஓகே, அதே மாதிரி
அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் அதாவது சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவங்க தான் வந்து அரசியலமைப்பின் தந்தை. அவங்க தான் சீஃப் ஆர்கிடெக்ட் அல்லது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாமே அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை பெருசு, அவ்வளோதான். ரொம்ப ஒன்றோடு கம்மியாக இருக்கும் அந்த பாடத்தை பற்றிருக்கு. ரொம்ப சின்ன பாடம் தான், மிஞ்சி போனால் ஒரு 10 1 போல தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் படிக்கும்போது ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணி விடுங்க, வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கேள்வி தான் இருக்குது, அதை அவ்வளோத்தையும் நானே கேட்டுட்டேன் ஆல்ரெடி. அந்த இது இந்த தேசிய சின்னங்கள் அந்த பாடத்தையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாடம். நிறைய அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நிறைய ஒன்றோடு அதில் இருக்குது, நல்லா நோட் பண்ணி வச்சு படிங்க. மீண்டும் அடுத்த ரொடியில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாய்.